இந்தியா விசேஷ் இங்கிலாந்து ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இந்தியா மிக சிறப்பா இந்த டெஸ்ட் மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த சீரீஸ்லயும் வந்து 2-1 லீடு எடுத்திருக்கிறாங்க. இந்த சீரீஸை இந்தியா ஜெயிக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம், எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இன்னொரு வருத்தமான ஒரு சின்ன விஷயம் இந்தியா பத்தி என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு அஸ்வின் மாதிரியான ஒரு பிளேயர் வந்து தொடர்ந்து வந்து 4 மேட்ச்களா வந்து பெஞ்சில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாரு, பிளேயிங் லெவல்ல வாய்ப்பு வழங்கப்படலை. இதான் வந்து இந்தியா வந்து எவ்வளவு சிறப்பா வந்து ஜெயிச்சாலும் இந்த ஒரு சின்ன விஷயம் அஸ்வின் இல்லாத அந்த குறை அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து ரசிகர்களுக்குமே வந்து இருக்கதான் செய்யுது. இப்போ வந்து முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் இருக்கு. இந்த டெஸ்ட் மேட்ச், இந்த கடைசி டெஸ்ட் மேட்சுக்கும் அஸ்வின் வந்து எடுக்கப்படுறது, பிளேயிங் லெவன்ல எடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா என்ன அப்படிங்கிறத பத்தி இங்க பாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும் போது வந்து ஒரு போட்டோ வந்து வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. என்னன்னா, அஸ்வின் மட்டும் தனியா உட்காந்து கமெண்ட்ரி கேட்டுக்கிட்டு இருப்பாரு, கொஞ்சம் ஈர்க்கமான முகத்தோட. அந்த போட்டோ வந்து வைரலா ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து அவர் வந்து சாதாரணமா தான் உட்காந்துருப்பாரு நம்ம. ஆனா அந்த போட்டோ வந்து ஒரு வந்து தனிமையா இந்திய டீம்ல இருந்து ஒதுக்கப்பட்டு அவர் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு கேப்ஷன்ஸோட எல்லாம் வந்து அதிகமா எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த போட்டோவுக்கு ரசிகர்களோட அந்த ஏக்கத்தையும் அந்த வழியையும் வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அஸ்வின் வந்து ரொம்பவே கேப்பபிளான ஒரு பிளேயர் தான் ஒரு பிளேயிங் லெவன்ல இருக்கிறதுக்கு. ஸோ இங்கிலாந்துல வச்சு நடக்குது அந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ்க்கு அஸ்வின் செட் ஆக மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து இந்த இங்கிலாந்து சீரீஸ்க்காக தான் கவுண்டி மேட்ச்ல போய் ஆடிட்டு வந்தாரு. ஸோ அங்கேயும் வந்து ஒரு 5-4 எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. லாஸ்டா அந்த லாக்டவுனுக்கு பிறகான ஆஸ்திரேலியா சீரீஸ்ல இருந்தே வந்து தொடர்ச்சியா சிறப்பான ஃபார்ம்ல இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல அஸ்வின் வந்து நிச்சயமா பிளேயிங் லெவன்ல இருந்திருக்கணும். பட் வந்து அந்த கோலியோட ஈக்குவேஷன் வந்து அஸ்வினுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கோலி வந்து 4 வேகப்பந்து வீச்சாளர்களோட செல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி 4 வேகப்பந்து வீச்சாளரோட செல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே வந்து டீம்ல வந்து ஒரு ஸ்பின்னர் ஸ்லாட்டுக்கு தான் வந்து இடம் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்பின்னர் ஸ்லாட்டுக்கு வந்து ஒரு பிரைமரியா வந்து யாருக்கெல்லாம் போட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஜடேஜாவுக்கும் அஸ்வினுக்கும் மட்டும்தான் போட்டி இருக்கு. அப்படி ஒரு இடம் மட்டுமே இருக்கும்போது கோலியோட தேர்வா வந்து அஸ்வின் இருக்கவே மாட்டேங்கிறாரு. ஒரு ஜடேஜா வந்து தேர்வு பண்ணிடுறாரு கோலி. ஏன்னு பார்த்த அப்படின்னா, ஜடேஜா வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரா பாக்குறாங்க. ஸோ அவரால் வந்து கொஞ்சம் பவுல் பண்ணியும் கொடுக்க முடியும், கொஞ்சம் நல்ல ஒரு பேட்டிங்கும் ஆடி கொடுக்க முடியும் அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ அஸ்வினுமே வந்து சிறப்பா வந்து பேட்டிங் ஆடிக்கிட்டே தான் இருக்கிறாரு. லாஸ்டா அந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்ல ஒரு டெஸ்ட் மேட்சே வந்து சேவ் பண்ணி கொடுத்திருந்தாரு. இங்கிலாந்து சீரீஸ்ல செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. ஸோ அவராலையுமே வந்து பேட்டிங் ஆட முடியும் அப்படின்னாலுமே வந்து அந்த ஒரு ஒரு ஃபுல்லா வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபுல்லா நம்புற விஷயம் வந்து அஸ்வின் கிட்ட இல்லாதது வந்து பிரச்சனையா இருக்கு. ஒரு ஜடேஜாவை நம்புற அளவுக்கு பேட்டிங்ல வந்து அஸ்வினை நம்ப முடியாதது வந்து கோலியிடம் வந்து இருக்கிற பிரச்சனையா இருக்கு. இதை பத்தி பார்த்தோம் அப்படின்னாலுமே அடுத்த மேட்ச்க்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் வந்து அஸ்வினுக்கு வந்து அடுத்த மேட்ச்லயுமே வந்து வாய்ப்பு இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ரஹானே வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல வந்து ஒரு ரஹானேயோட இடத்துல வந்து ஜடேஜாவை கோலி இறக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த நம்பர் 5 அப்படிங்கிற இடத்துல வந்து ரஹானேக்கு பதிலாக ஜடேஜா வராரு. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அஸ்வினை வச்சு வந்து கோலியால பண்ண முடியுமா அப்படிங்கறது சந்தேகம் தான். ஏன்னா வந்து ரஹானேவுக்கு பதிலாக ரஹானேவை உட்கார வச்சுட்டு அஸ்வினை வந்து முன்னாடி இறக்க முடியாது நிச்சயமா. அது பேட்டிங் ஆர்டர்ல அது நிச்சயமா வந்து சரியாவே இருக்காது. மேலும் வந்து அஸ்வின் அந்த அளவுக்கான ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ண பேட்ஸ்மேன் கிடையாது அப்படிங்கிறதுனால வந்து சாத்தியம் இல்ல. மேலும் வந்து கோலி வந்து அந்த லெப்ட் ஹேண்ட் ரைட் காம்பினேஷனும் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த மிடில் ஆர்டர்ல. ஏன்னா வந்து ஒரு இங்கிலாந்துல வந்து இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து இங்கிலாந்தோட அந்த பேட்டிங் வந்து அதுதான் வந்து ஒரு பலமா இருக்குது. ஒரு டாப் ஆர்டர்லேருந்து பார்த்தோம்னா ஒரு ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டர் மாறி வருவாங்க. அது வந்து பலமாக இருக்குது. அதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்தியாவோட மிடில் ஆர்டரில் இருக்கணும்னு கோலி விருப்பப்படுறாரு. ஸோ இப்போ வந்து ஜடேஜாவை தூக்கிட்டு அஸ்வினை உள்ளே கொண்டு வர்ற பட்சத்தில் அதுவும் வந்து குழப்பமாகும், ஃபுல்லாக வந்து ரைட் ஹேண்டர்ஸாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை வைத்து பார்க்கும்போதும் வந்து ஒரு ஜடேஜாவுக்கு வந்து கொஞ்சம் அதிக வாய்ப்புகள் இருக்குது அடுத்த மேட்ச்சில் விளையாடுறதுக்கு. மேலும் வந்து அஸ்வின் இல்லாத வந்து ஒரு பெரிய குறையா வந்து இந்த மேட்ச்கள்ல இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயமா அங்கங்க இருந்துச்சு. பட் வந்து அதை ஓரளவுக்கு சமாளிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு ஜடேஜாவும் கோலியும் சேர்ந்து ரொம்ப அற்புதமா வந்து அந்த அஸ்வின் இல்லாத விஷயத்த வந்து சமாளிச்சு அதை பெரிய தாக்கம் ஏற்படுத்த இல்லாத ஒரு விஷயமா மாத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அந்த நேற்று நடந்த மேட்சே பார்த்தோம்னா கூட ஒரு அஸ்வின் வந்து கடைசி நாள்ல வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அதிக ஓவர்களை வீசியிருப்பாரோ அதே அளவுக்கான ஓவர்களை வந்து ஜடேஜாவும் வீசியிருந்தாரு. கிட்டத்தட்ட 30 ஓவர்கள் வீசியிருந்தாரு நேற்று. அதிக ஓவர்களை வீசியிருந்தது வந்து ஜடேஜா தான்.
ரெண்டு விக்கெட்டுகளுமே எடுத்திருந்தார். ரெண்டுமே வந்து முக்கியமான விக்கெட்டுகள். ஒரு ஹசீப் கமீது நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாரு, அவரோட விக்கெட்டுமே எடுத்தாரு. ஸோ பிச்சு வந்து பெருசா வந்து ஒத்துழைக்கல. இந்த ஜடேஜா அதில் அஸ்வின் அளவுக்கு சிறப்பாக வீச முடியாதுன்னு பல விஷயங்கள் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் வந்து யோசிச்சு சிறப்பாக வீசியிருந்தார். இந்த ஃபாஸ்ட் பாலர்ஸோட ஃபுட் மார்க்ல வந்து பிச்சாகிற மாதிரி பாலை வீசி தொடர்ந்து வந்து விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. அடுத்து மோயின் அலி விக்கெட், ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து ஜடேஜா மாதிரியான ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பாலர் வந்து நிச்சயமா செட் ஆக மாட்டார் அப்படின்னு வந்து நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே வந்து மோயின் அலியோட விக்கெட்டை வீழ்த்தினது ஜடேஜாவா தான் இருக்கிறார். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்குமே கூட வந்து ஓரளவுக்கு அஸ்வின் அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்த முடியலைனாலும் நிச்சயமா வந்து அஸ்வின் இல்லாதத ஒரு சமாளிக்கிற அளவுக்கான இம்பாக்டை வந்து ஜடேஜா ஏற்படுத்துறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து கோலியோட அந்த ஒத்துழைப்பும் வந்து ஜடேஜாவுக்கு அழகா இருக்குது. ஏன்னா வந்து ஜடேஜாவுக்கு நல்லா அக்ரஸிவான ஃபீல்ட் செட்டப் பண்ணி கொடுக்குறாரு கோலி. அந்த அதுவும் வந்து பெரிய பேட்ஸ்மேன்ஸ்க்கு பெரிய ப்ரெஷரை கொடுத்து வந்து விக்கெட்டை விளைவிக்கிது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ரஹானேவுக்கு உட்கார வச்சுட்டு ரஹானேவுக்கு மேலே வந்து ஜடேஜாவை வந்து இறக்க முடியுது, அது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு லெஃப்ட் ஹேண்டராக இருக்கிறாரு, அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ பவுலிங்லேயும் வந்து அவர் அஸ்வின் இல்லாத இடத்த வந்து ஓரளவுக்கு வந்து அவரால் வந்து நிறைவேற்றி கொடுத்துட முடியுது. அஸ்வினோட ரோலை வந்து ஜடேஜாவில் நிறைவேற்றி கொடுத்துட முடியுது. ஸோ இப்படி வந்து எல்லா பாக்ஸ்லையுமே வந்து ஜடேஜா டிக் அடிச்சிடறாரு அப்படிங்கிறதுனால தான் வந்து கோலி வந்து அஸ்வினுக்கு போகிறதுக்கு மேலே வந்து ஜடேஜாக்கு போயிடுறார். அவரால் அந்த பேட்டிங் பவுலிங் ரெண்டையுமே வந்து கொஞ்சம் சிறப்பாகவே பண்ணி கொடுக்க முடியுது அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வந்து ஜடேஜாக்கு பதிலாக வந்து அஸ்வினுக்கு பதிலாக வந்து ஜடேஜா வந்து பிளேயிங் லெவலில் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கடைசி டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து நிச்சயமாக வந்து அவர் ஒரு வெற்றி பெற்ற கூட்டணியை வந்து ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா வந்து மாத்துறதுக்கு வந்து கோலி விரும்ப மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா அதனால வந்து ஜடேஜா தான் பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 4 பேசர்ஸ் அப்படிங்கிறது கோலியோட விருப்பம், அதான் வந்து கோலியோட அந்த ஒரு ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதே வந்து அதான் தான் இருக்குது. ஒரு 4 பேசர்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பின்னர் வச்சுட்டு போறதா இருக்கு. ஸோ வந்து லாஸ்ட் மேட்ச்லயுமே வந்து 2-1 தான் சீரீஸ் இருக்குது. அதனால வந்து சீரீஸ் இந்தியா வெற்றி பெறதுக்கான அத்தனை வாய்ப்புகளுமே இருக்கு. அதனால வந்து இந்த லாஸ்ட் மேட்சுமே வந்து கோலி அவ்வளவு சுலபமா எடுத்துக்கிட மாட்டார், ரொம்பவே சீரீஸா வந்து விளையாண்டு இந்த சீரீஸை வந்து ஜெயிக்கணும்னு விருப்பப்பட்டுவார். அதனால வந்து இந்த சக்சஸ் படிய 4 பேசர்ஸ் ஒரு ஸ்பின்னர் அப்படிங்கிற இந்த சக்சஸ் ஃபார்முலா இருக்குல்ல, அதைத்தான் வந்து கடைசி மேட்ச்லயுமே வந்து அப்ளை பண்ண விரும்புவார். அப்படி விரும்புற பட்சத்துல வந்து அந்த இடத்துல நிச்சயமா வந்து ஒரு ஸ்பின்னர் ஸ்லாட் தான் இருக்க போது. அதுல வந்து இந்த மேட்ச்ல இந்த கடைசி 4 மேட்ச்களிலுமே ஆடிய அந்த ஜடேஜாவை தான் வந்து ஆட வைக்கிறதுக்கும் கோலி விருப்பப்படுவார் அப்படின்னு நினைக்கிறேன். சோ வந்து அஸ்வினுக்கு வந்து இந்த சீரீஸ்ல வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத வந்து ஒரு ஏமாற்றத்துக்குரிய விஷயம் தான். கிரிக்கெட்ல இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு வீரர் சிறப்பான வீரரா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து வந்து டீமுக்குள்ள வந்துட முடியாது. நிறைய காம்பினேஷன்ஸ் வந்து கரெக்டா செட் ஆகணும், அதான் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கும். ஐபிஎல் வந்து இதுக்கெல்லாம் உதாரணமாவே காட்ட முடியாது. இருந்தாலும் வந்து ஒரு சன்ரைசர்ஸ் உதாரணமா சொல்லலாம். கேன் வில்லியம்ஸ் வந்து எவ்வளவு பெரிய பேட்ஸ்மேனா இருப்பாரு, பட் வந்து அந்த சன்ரைசர்ஸ்ல அந்த காம்பினேஷனுக்குள்ள அவர் செட் ஆக மாட்டாருன்னு நிறைய மேட்ச்ல வந்து வெளியே உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிதான் வந்து ஒரு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்குமே அந்த ஒரு வீரரோட தனிப்பட்ட திறன் அவரோட ஃபார்ம் இதையெல்லாம் தாண்டி வந்து அந்த காம்பினேஷனும் வந்து கரெக்டா வந்து செட் ஆகணும். ஸோ அது வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு அஸ்வின் அப்படிங்கிற விஷயத்துல. ஸோ கோலி வந்து அஸ்வின் மாதிரியான ஒரு வீரரை வந்து வெளியே உட்கார வச்சிருக்கிறது ஒரு கடினமான முடிவு தான். பட் வந்து அந்த கடினமான முடிவு எடுத்து அதுல வந்து கோலி சக்சஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஜடேஜாவை வச்சு சரியான இம்பாக்ட் கொடுத்து சரியான வெற்றியை இந்தியாவுக்கு பெற்றுக் கொடுத்துட்டாரு. ஸோ வந்து கோலியுடைய இந்த முடிவை வந்து நாம வந்து வருத்தத்தோட ஏத்துக்க தான் செய்யணும். ஸோ இதுல வந்து இந்தியா வின் பண்ணி இருக்கிறாங்க, அதனால வந்து இதை வந்து மாத்த போறதில்லை 5வது டெஸ்ட்லயும் அப்படிங்கறதான் இப்போதைய நிலைமையா இருக்குது. ஸோ ஒருவேளை வந்து கிரிக்கெட்ல எதுவும் வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல திடீர்னு வந்து 3 பேசர்ஸோட போற முடிவை வந்து கோலி எடுக்கலாம். ஆனா வந்து அதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப 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 கம்மி தான். அப்படி 3 பேசர்ஸோட போற வாய்ப்பை எடுக்கிற பட்சத்துல வந்து ஒரு ஜடேஜாவும் இருப்பாரு அஸ்வினும் இருப்பாரு அப்படிங்கறதா வந்து உண்மை. பட் அதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 கம்மி. ஏன்னா வந்து எல்லாம் அதான் இந்த வெற்றி வந்து கிடைச்சிருக்குது, இந்த ஃபார்முலா வந்து மாத்த மாட்டார் கோலி அப்படின்னு தான் நினைக்கிறேன். வந்து வேற என்ன சேஞ்சஸ் பத்தி பேசலாம் அப்படின்னா, ஒரு ரஹானே வந்து டிராப் பண்ணுவாங்கன்னு வந்து நிறைய பேர் பேசியிருந்தாங்க. பட் வந்து ரஹானேயுமே 5வது டெஸ்ட்ல வந்து டிராப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து டிராப் பண்றதா இருந்தா அவர் வந்து இந்த 4th டெஸ்ட்லயே வந்து டிராப் பண்ணிருப்பாங்க. ஸோ அவருக்கு வந்து
முழுமையா வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அதனால வந்து அஞ்சாவது டெஸ்ட்லயும் அவருக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். சோ அதுலயும் அவர் ஃபெயிலியர் ஆகிற பட்சத்துல வந்து அடுத்தடுத்த சீரீஸ்கள்ல அவரை பத்தின முடிவுகளை எடுப்பாங்க. பட் வந்து இந்த சீரீஸ்லயே வந்து அவரை வந்து பெஞ்சில உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு அவர் நடக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் பேட்டிங் கோச் விக்ரம் ரத்தோர் அவரும் சொல்லியிருந்தார். சோ இந்த மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் வந்து சகஜம் தான். ஒரு ரன்களே இல்லாத ஃபேஸ் வந்து எல்லாரும் வந்து கடந்து வர்ற ஒரு காலகட்டம் தான். அது வந்து ரஹானேக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவருக்கு வந்து நாங்க இப்போ ஒத்துழைச்சு அவரை கூட வந்து நின்று அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால வந்து ரஹானேவுக்கு பதிலா வேற ஒரு வீரரை பத்தி எல்லாம் நாங்க யோசிக்கவே இல்லை அப்படின்னு வந்து விக்ரம் ரத்தோரும் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறார். அதனால வந்து ஒரு ரஹானேவுக்கு வந்து அந்த ஐந்தாவது டெஸ்ட்ல வந்து நிச்சயமா வந்து அவரை டிராப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால வந்து நிச்சயமா ரஹானே வந்து அஞ்சா டெஸ்ட்ல ஆட போறாரு. அவர் வந்து அந்த ரெண்டு இன்னிங்ஸ் தான் அவருக்கு மிச்சம் இருக்கு. இந்த சீரீஸ்ல அவருக்கு பத்து இன்னிங்ஸ் இருந்துச்சு அவரை நிரூபிக்கிறதுக்கு. அதுல எட்டு இன்னிங்ஸ் வந்து ஒரு வீணாக்கிட்டார் சொல்லலாம். எட்டு இன்னிங்ஸ் சொல்ல முடியாது, ஒரு ஏழு இன்னிங்ஸ் சொல்லலாம். ஏன்னா ஒரு இன்னிங்ஸ் அந்த லார்ட்ஸ்ல ஒரு இன்னிங்ஸ் ஒரு 45 ரன்ஸ் புஜரா கூட பார்ட்னர்ஷிப் போட்டு அடிச்சுப்பாரு. அது வந்து கொஞ்சம் இம்பாக்ட் ஏற்படுத்தின இன்னிங்ஸ் தான். அதனால வந்து அதை ஒரு ஒரு இன்னிங்ஸை தவிர்த்து விட்டுறலாம். ஸோ மிச்சம் ஏழு இன்னிங்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுல சொதப்பியிருக்காருன்னு தான் சொன்னோம். இந்த வந்து அவர் கையில ரெண்டு இன்னிங்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு இன்னிங்ஸ்ல அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படிங்கறத பொறுத்துதான் வந்து அவரோட ஃபியூச்சர் வந்து அமைய போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய யங் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க பெஞ்சில். ஸோ அவங்க எல்லாம் வந்து அடுத்தடுத்து டெபியூட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ரஹானே வந்து மனசுல வச்சு நிச்சயமா வந்து இந்த கடைசி மேட்ச்ல வந்து பொறுப்பா ஆடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் வந்து நிச்சயமா வந்து ஒரு ஹார்ட் லக் தான் இது. ஏன்னா வந்து ஒரு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிற பவுலரா இருந்துகிட்டு அஞ்சு மேட்சுமே வந்து பெஞ்சில் உட்கார்றது அப்படிங்கிறது வந்து நிச்சயமா வந்து யாருக்குமே வந்து ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். பட் அஸ்வின் இதை வந்து தாண்டி வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த சீரீஸ்கள்ல அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்துல அவர் தன்னை வந்து இன்னும் வந்து நிரூபிச்சு காமிச்சு இந்த காம்பினேஷனுக்குள்ள எப்படியாவது செட் ஆகிறதுக்கு பார்க்கணும். அண்ட் கோலியுமே வந்து அஸ்வின் மாதிரியான ஒரு பிளேயரை வந்து எப்படியாவது உள்ள கொண்டு வரலாமா, ஏதாச்சும் ஒரு ரொட்டேஷன் பாலிசி படி வந்து அஸ்வினை வந்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா இப்படி ஒரு பவுலரை வந்து ஒரு உலகத்தரமான ஒரு பவுலரை வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருக்க பவுலரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம இருக்குது அப்படிங்கிறது நம்ம டீமுக்கு தான் வந்து பெரிய பாதிப்பா இருக்கும். அதனால வந்து கோலியுமே வந்து அஸ்வின் வந்து ஏதாச்சும் ஒரு ரொட்டேஷன் பாலிசி படி உள்ள கொண்டு வந்து மற்ற வீரர்களுக்கு வந்து மாற்றா கொண்டு வந்து பாக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கா அப்படிங்கறத பத்தியுமே வந்து கோலி யோசிக்கலாம். நிச்சயமா அந்த அதெல்லாம் பண்ணுவாங்க அடுத்தடுத்து. ஸோ வந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.